போட்டதனால எல்லா வேலையும் எனக்கு வந்துருச்சு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்கமா? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க இல்லாம ஆபீஸே வெறிச்சோடி இருந்துச்சு. ஒரே அடியா லீவ் போட்டீங்க. இப்போது வரணும்னு தோணிச்சே. செந்தில் சார் கேபின்ல தான் இருக்காரு. நீங்க போய் பாருங்க. நான் பாத்துக்கறேன். நீங்க எதுக்கும் ஃபோன் பண்ணி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என்னக்கா நீங்க ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃப். நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லணுமா? நீங்க பார்க்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமா? ப்ளீஸ் நீ சொல்லிடு. நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன். எஸ் சார், சாந்தினி மேடம் வந்திருக்காங்க சார். அனுப்பட்டுமா? அனுப்புங்க. நீங்க உள்ள போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சாந்தினி, உட்காருங்க. ரொம்ப லாங் லீவ்ல போயிட்டீங்க. நீங்க இல்லாம உங்க வேலையெல்லாம் இவங்கள வச்சு சமாளிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா போச்சு. இனிமே எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. என்னது? என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். என்ன ரீசன்? பர்சனல் ரீசன். ரீசன் என்னங்கிறது என்கிட்ட சொல்லக்கூடியதா இருந்தா சொல்லாமே. எல்லாம் தெரிஞ்சதுதான். என் கல்யாண விஷயத்துல நான் ஏமாற அளவுக்கு நடந்ததுக்கு அப்புறம் இங்க இந்த வேலைய கண்டினியூ பண்றதுக்கு கில்ட்டியா இருக்கு. கில்ட்டினஸோட வேலை பார்த்தா என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம வேலை பார்க்கறதுக்கு நான் விரும்பல. அது மட்டும் இல்லாம நான் இங்க வேலை பார்க்கிற பட்சத்துல என்ன ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கும் உங்க ஃபேமிலியில உள்ளவங்களுக்கும் தர்ம சங்கடமா தான் இருக்கும். யாருக்கு எந்த தர்ம சங்கடத்தையும் நான் கொடுக்க விரும்பல. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேலை வேண்டாம் நீங்க முடிவெடுத்தது உங்களோட தனிப்பட்ட விஷயம். வேலை செய்ய வேண்டாம் நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதுல நான் தலையிட விரும்பல. ஓகே, கொடுங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க. உங்களோட செட்டில்மெண்ட் முடிச்சு அனுப்புறேன். நான் தான் உங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் அதை செட்டில் பண்ணிடுறேன். நான் கிளம்புறேன். அவளுக்கு இங்க வேலையில இருந்து எதுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும் சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டேன். பரவாயில்லைங்க, நமக்கு கஷ்டத்தை கொடுக்காம அவங்களே ஸ்மூத்தா விலகி போயிட்டாங்களே. நாம அவளை டிஸ்டர்பன்ஸ் நினைச்சோம், கடைசியில் அவன் நம்மள ஃபீல் பண்ண வச்சிட்டால. ஆமாங்க, ஃபீலா தான் இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாங்களா? வேற ஏதாவது வேலை ரெடி பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்களா? ஆல்டர்னேட்டிவா வேலை எங்க ரெடி பண்ணிருக்கீங்களான்னு அவளை கேட்கல. கேட்டு இன்னும் வேலை ரெடி பண்ணல, இனிமேதான் ரெடி பண்ணு சொன்னா மனசு கஷ்டமா இருக்கும்ல, அதனால நான் கேட்கல. செட்டில்மென்ட்லாம் பண்ணிட்டீங்களா? நான் உங்களுக்கு செட்டில் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவங்க திருப்பி நான் தான் உங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியிருக்கும், கூடி சீக்கிரம் செட்டில் பண்றேன்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சாந்தினால ஓவியாக்கா கொஞ்சம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடுறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஒரு டாலண்டட் ஸ்டாஃப் நாம தான் இருந்துட்டோம். அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கு அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்ல. சரி ஓகே, நீ போய் சாப்பிடு, நான் அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுறேன். சரிங்க, டேக் கேர், பை.
நினைக்கிறேன்.